ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாகை தமிழா இன்னைக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு மருத்துவ குறிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க ஒரு யங்ஸ்டர்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹீமோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் வந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அது மட்டும் இல்லாமல் உடல்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அழுக்கு சேர்ந்துடுறது நிறைய நச்சு கழிவுகள் சேர்றதுனாலையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் தென் அது மட்டும் இல்லாமல் நான் அதிகமாக வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுலாம் அந்த முந்தைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன் டேஸ் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வழக்கமாகவே வச்சிட்டு இருந்தாங்க பட் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு வழக்கம் இல்லாமையே போயிடுச்சு நம்ம நிறைய எண்ணெய் தேய்ச்செலாம் குளிக்க மாட்டோம் இப்போ பசங்க ஸ்டைலுன்ற பேரில் எண்ணெயே தேய்க்கறது இல்லைன்ட்டு சொல்லலாம் பட் அதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம உடலில் வந்துட்டு அந்த நம்மளோட எலும்பு தேய்மானத்துக்கு ஒரு வழிவகை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ வீக்லி வந்துட்டு கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத ரெகுலராகங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தலையில் மட்டும் இல்லாமல் உடம்புல வந்துட்டு ஆயில் மசாஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் தென் அது மட்டும் இல்லாமல் நம்ம எலும்புகள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு அப்படின்னா மாதுள பழம் இருக்கு இல்லையா மாதுள பழத்தை வந்துட்டு நல்லா உரிச்சு நல்லா வந்துட்டு ஒரு அரை பவுல் எடுத்துக்கோங்க அந்த மாதுள பழத்தை கூட கொப்பரை தேங்காய் இருக்கும்ல தேங்காயை வந்துட்டு நல்லா காய வச்சு வச்சிருப்பாங்க அந்த கொப்பரை தேங்காய் எடுத்துக்கோங்க நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க புதினா தலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு புதினா எடுத்தீங்களோ அதே அளவு கொத்தமல்லி தலை எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து பால் ஊற்றி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சி அதை வந்துட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க பிழிஞ்ச அந்த இருக்கு பாத்தீங்களா அந்த சாரை வந்துட்டு காலையிலயும் நைட்டும் குடிச்சிட்டு வரலாம் அந்த சாரை காலையிலும் நைட்லையும் வந்துட்டு குடிச்சிட்டு வரது மூலமா அது ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் கண்டினியூஸாக பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்ம எழும்பு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வலுவடையும் நல்லா வலுவடையிறது மட்டும் இல்லாமல் எலும்பு மஜ்ஜைகள்லாம் வந்துட்டு அது மூலமாக ரத்தம் ஊறுறது நம்ம உடலில் அதிகப்படியான பிளட் சர்க்குலேஷன்ஸ்லாம் வந்துட்டு உண்டாகிறதுலாம் வந்துட்டு ஏற்படும் ஸோ குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க எழும்பு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இந்த எலும்பு முறிவு அப்படின்றது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் வரத்துக்கான காரணங்களும் சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் அதற்கான ரீசன் தென் அது மட்டும் இல்லாமல் அது எந்த மாதிரி மாதிரி இருந்தால் எந்த மாதிரியான உணவு பழக்கங்கள் எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் அப்படின்றதையும் சொன்னோம் சரி ஓகே மாதுளை பழம் கொப்பரை தேங்காய் புதினா கொத்தமல்லின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது சிம்பிளாக ஏதாவது ட்ரிக்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெறும் கொப்பரை தேங்காய்ங்க வெறும் கொப்பரை தேங்காய் இருக்கு அந்த கொப்பரை தேங்காயை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் வாயில ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்துக்கோங்களேன் ஒரு அரை மூடி கொப்பரை தேங்காய் எடுத்துக்கோங்க அது அப்படியே வந்துட்டு சாப்பிடுங்க சாப்பிட்டு அதோட சாரை மட்டும் பிழிஞ்சிட்டு அந்த சக்கையை துப்பிடுங்க அதே மாதிரி வந்துட்டு ரெகுலராக இதுவும் வந்துட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் கேஷுவலா வந்துட்டு டெய்லியும் காலையில நைட்டு இதை வந்துட்டு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி வந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே எலும்புகள்லாம் வந்துட்டு நல்லா வலுவ வரும் தென் இதெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வெள்ளை பூசணிக்காய் இருக்குது பார்த்திங்களா வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடிங்க வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கிறது அது வந்துட்டு வெறும் பால் இல்லாமல் தண்ணியை மட்டும் ஊற்றி வெள்ளை பூசணிக்காய் அரைச்சி ஜூஸாக குடிச்சிங்க அப்படின்னா இதுவும் வந்துட்டு உங்கள் எலும்புகளை ஸ்ட்ராங்காக்கும் ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இந்த உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றுங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்றதையும் தாண்டி நம்மளோட இயற்கையும் வந்துட்டு நம்ம உடலை வந்துட்டு பாதுகாக்கும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா வெறும் மண் தரை இருக்கு பாத்தீங்களா வெறும் மண் தரையில வந்துட்டு நீங்க நடக்கலாம் புல்வெளிகள்ல நடக்கிறது சோ சம்திங் நம்ம கால் பாதம் நம்ம கால் வந்துட்டு நம்மளோட கால் பாதம் நிலத்துல படணும் அப்படி நிலத்துல படுறது மூலமா நிலத்துல அந்த புல்வெளியில இருந்து அதே மாதிரி வந்துட்டு அந்த மண்ல இருந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு எனர்ஜி வந்துட்டு கிரியேட் ஆகும் ஸோ இது மூலமா நம்ம உடல் வந்துட்டு ஆரோக்கியமா இருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு கான்செப்டே அப்போலாம் வந்துட்டு ஈவினிங் டைம்ல வாக்கிங் போறது வெறும் காலில் கோவிலில் நடக்கிறது இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான ஒவ்வொரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயம் அதனால தான் வெறும் காலு வெறும் காலோடு கோயிலுக்குள்ளே போகிறாங்க அதே மாதிரி தரையில் நடக்கிறதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் புல்வெளியில் நடங்க அதே மாதிரி வந்துட்டு ஒரு மணல் பகுதியில் நடங்க வெறும் காலோடு நடக்கிறது மூலமாக நம்ம உடலுக்கு இன்னும் நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் கிடைக்கிது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாகை தமிழா சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள் இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள் இதெல்லாமே பதிவேற்றம் செஞ்சு கேட்ஜெட் வரும் நம்ம சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் தான் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தா கூட இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் தென் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன் தென் தேங்க்யூ